Hi friends, welcome to our channel krishnagiri ponnu. Innikku weight loss challenge la day 13 namba 13th naal vandutom. Eppovum pola kaalaiyila weight loss drink kudichu dhaan aarambichom. Weight loss drink kudichu mudichittu avaru ground ku poi walking panna aarambichitaru. Yena ipo adikadi mala varudhu, motta madila nadakka mudiyala, valukudhu. So avaru vandu ground poga aarambichitaru. Ground poi naal shoot panna mudiyala, naan motta veettukulle yoga skipping valaiyada aarambichen. Friends, in the videos of Pakarth Kumunadi, number channel in you subscribe Panlana, Marakama subscribe Panikonga, Pakatra the bell button Yalati Konga. Like Pananga, share Pananga, comment Pananga. Either Mudchitu, Nankojara rested the weight check Panaramisto. Weight check Panilama? Panila. Yerilla. Yambati Muna Arnur. Daily note panirenga. Note panirenga. Okay. Enoda weight check panirenga. என்னோட weight பெருசா எந்த சேஞ்சஸும் வரல அப்படியே தான் மெயின்டெய்ன் ஆச்சு 53 something தான் இருந்தது பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்களா கரண்டி ஆம்லெட் செஞ்சிருந்தோம் கரண்டி ஆம்லெட் கொஞ்சம் முட்டை ஒரு நாலு முட்டை எடுத்துிருந்தேன் உப்பு வெங்காயம் சேர்த்து நல்லா கடிச்சு அடிச்சு விட்டுட்டு கரண்டில லைட்டா எண்ணெய் விட்டு அதல ஊத்தி எடுக்கிறது தான் கரண்டி ஆம்லெட் இந்த கரண்டி ஆம்லெட்டும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபரண்டா இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குதோ நம்ம அந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கரண்டி அப்படினு செஞ்சு வீட்ல வச்சிருந்த தக்காளி சாம்பாரோட நாங்க சேர்த்து சாப்பிட்டுட்டோம் மத்தவங்களுக்காக வெச்ச தக்காளி சாம்பார் தான் அது நம்ம பருப்பு தான் சேர்க்க கூடாது தக்காளி சாம்பார்ல வெங்காயம் and then தேங்காய் அவ்வளவுதான் இருக்கு பருப்பு நம்ம சேர்க்கிறது இல்ல சோ அந்த சாம்பார் நம்ம எடுத்துக்கலாம் அந்த சாம்பார் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப டேஸ்டா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு ஏன்னா அவருக்கு தக்காளி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் சோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு அந்த முட்டை வந்து அந்த சாம்பார்ல கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு சோ ரொம்ப டேஸ்டா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லஞ்ச் பாத்தீங்க அப்படினா முட்டைக்கூஸ் பொரியல் தான் நான் செஞ்சிருந்தேன் நிறைய பேர் வந்து பாலியோ டைட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு பன்னீர்லாம் டெய்லி சாப்பிட முடியாது டெய்லி சிக்கன் மட்டன் சாப்பிட முடியாது அப்படினு நிறைய பேர் அந்த பாலியோவை ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம டெய்லியும் பன்னீர் சாப்பிடணும் டெய்லியும் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது நெசசரி கிடையாது நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு இதுவெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளால என்ன முடியுதோ என்ன வெஜிடபிள் நம்மளால சாப்பிட முடியுமோ அந்த வெஜிடபிள் சாப்பிட்டு கூட நம்ம இந்த டயட்டை இருக்கலாம் பாலியோவில் வெஜ் பாலியோவும் இருக்குது வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிட்டு இருக்கிற டயட் இதுவும் இருக்குது பட் கொஞ்சம் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு பழகினவங்க அதெல்லாம் இருந்து ரொம்ப ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம முட்டை அதிகமாக சேர்த்துக்கிறோம் லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் தயிர் இது மட்டும்தான் அவர் சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் விளையாட போனார் க்ரௌண்டில் விளையாட போகிறாரு இப்போ வந்து அங்கேயே விளையாட போகிறதில்ல கொஞ்சம் வெளியில் க்ரௌண்டில் விளையாட போகிறார் ஸோ என்னால் அதை ஷூட் பண்ண முடியல முடிச்சுட்டு வந்து பட்டர் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பட்டர் டீ வந்து அன்னைக்கு அப்போ வந்து பவர் கட் ஆகிடுச்சு ஸோ என்னால் வந்து அதை ஷூட் பண்ண முடியல ஸோ அதனால் டீயை மட்டும் உங்களுக்கு ஒரு இமேஜஸாக உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் என்னால் ஷூட் பண்ண முடியல அப்போ பவர் கட்டு ஸோ அதனால தான் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு முட்டை பொரியல் தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப எம்மியாக இருந்தது லோ பட்ஜெட்டில் கூட நம்ம பாலியோ இருக்கலாம் லோ பட்ஜெட் பாலியோவும் இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வீட்டுக்கு வாங்குகிற தேவைக்கு டெய்லியும் வாங்குகிற காய்கறிகள் தான் அதை தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க போகிறோம் சாதத்தை அவாய்ட் பண்ண போகிறோம் ஸோ பாலியோ டயட் காஸ்ட்லி எல்லாம் கிடையாது ஓகேங்களா அதனால் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட பிபி லெவல் சுகர் லெவல் தைராய்டு லெவல் அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டுட்டு தான் இந்த டயட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவாங்க ஃபுட்டில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெயிட் கண்டிப்பாக லாஸ் ஆகும் நீங்களும் ஃபிட்டாக அழகாகிடுவீங்க
அழகாயிடுவோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம உடம்பு லைட்டாக இருந்தால் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவோம். அதுதான் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப தேவையும் கூட. கொஞ்சம் தேவையான அளவு மசாலா பொடியெல்லாம் சேர்த்து முட்டை பொரியல் செஞ்சிட்ருக்கோம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3-4 எக் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு முட்டை பொரியல் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பரான இனிமையான முட்டை பொரியல் ரெடி. இதுதான் நாங்கள் வந்து நைட் டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் நாங்கள் வெயிட் லாஸ் இங்கே எடுத்துகிட்டு தான் தூங்கினோம். அது வந்து அந்த முட்டை பொரியல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேப்சிகம் போட்டு செய்கிற முட்டை பொரியல் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதுதான் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம விரும்பி சாப்பிடணும். அச்சோ நமக்கு இப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்கோமே அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம மனசு ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலைகளுமே உடனே செய்ய முடியும். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் அப்படி தான் ஒரு ஃபுட்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் லாஸ்டிங் எடுத்தாச்சு. வெயிட் லாஸ்டிங் குடிச்சிட்டு இருந்தார். நாங்கள் நைட்டில் தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம். பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கும் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிஸியாக இருப்பார். நானும் கடை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போயிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு நைட்டில் தான் கொஞ்சம் பேசிட்டு என்னென்ன எப்படி எப்படி நடந்தது எல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை எடுப்போம். வீட்டில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ உங்கள் வீட்டு ஆட்களோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குடிச்சு முடிச்சிட்டு எப்பவும் போல் தூங்கியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.